ஒரு வழியாக இந்த வாரம் இறுதி வந்து விட்டது. கமல் சார் வந்து விட்டார். பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசி என்ன பண்ண போறாங்க உள்ள போய் பார்ப்போம் வாங்க. எடுத்த உடனே வந்து இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம்னு சொல்லி போட்டாங்க. பார்த்தீங்கன்னா அது என்னது இந்த பால் கண்ட்ரி டிலைட். கண்ட்ரி டிலைட்ஸ், ஆமாம், கண்ட்ரி டிலைட் எப்படி ஆப்பில் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அது ஒரு கேமுன்னு வச்சு. அது ஒரு கேள்வி. கண்ட்ரி டிலைட் பால் நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்கள் கடையிலேருந்து வாங்குவீங்களா இல்லைன்னா ஆப்பிலேருந்து வாங்குவீங்களா? அது ஓடி போய் மணி அடிச்சு வரது. அதுக்கு ஒரு பதிலை சொல்லி ஒரு கேம் வச்சு சிறப்பாக பண்ணாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு எல்லாருக்கும் ஒரு ஹேம்பர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட கூட கொடுத்தாங்க. ஆமாம், எல்லாருக்கும் ஒரு ஹேம்பர் கம்பர்லாம் கொடுத்து விட்டு கண்ட்ரி டிலைட் அது தரமான பால் அப்படின்னு விக்கிரமன் வேற நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாப்புல சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நேத்திர வந்து பார்த்தாச்சு. எல்லோரும் வீக் பாஸ் அப்படின்ட்டு எல்லோரும் உடனே ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தாப்புல ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு டாஸ்க்கெல்லாம் எப்படி போச்சு, என்ன நிலவரங்கள், என்ன ஏது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு கேட்டுகிட்டு இருந்தாப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டு ஐயா கமலஹாசன் அவர்கள் யார் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அன்ஃபேராக இல்லை ஃபேராக விளாட்னாங்க. ஏன்னா அந்த டீம் போடும் போது அந்த டீம் பிரிக்கிறத வந்துட்டு ரெண்டு ரெண்டு பேராக பிரித்தாங்க. வந்துட்டு யாரெல்லாம் அன்ஃபேர் இல்லை இந்த மாதிரி கதிர அவர் பேர் என்ன அமுதவாணன் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாப்புல அசீம் எனக்கு வேண்டாம்னு சொன்னாப்புல போனாப்புலன்ட்டு இந்த பேச்சு வரதெல்லாம் போச்சு. சரி இதையே வச்சு எவ்வளோ நேரம் ஓட்டுறது, சரி இந்த ஸ்டோர் ரூமில் ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் போர்டு போர்டா சில வார்த்தைகள் இது உடனே முடியும் அப்படின்னு பார்த்தா போர்டு அடுக்குனதை பார்த்தா ரைட் இன்னைக்கு எபிசோட் கண்டென்ட் இதுதான் அப்படின்ட்டு வச்சோம். வச்சுட்டு அந்த உள்ளுக்குள்ளே வச்சாங்க தெரியுமா, யார் வந்துட்டு இந்த முதுகெலும்பு இல்லாதவங்க, யார் பச்சோந்தி அப்படின்றத ஒரு மூணாக அடுக்குங்க. அதை வந்துட்டு இந்த தம்சராஜ் கேம் விளையாடும்போது நம்ம ஒரு படத்துடைய இதை யோசிச்சுப்போம், அதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூணு இதை அடிக்கிடுவாங்க, மூணு டிஸ்கிரிப்ஷன் வார்த்தைகள். ஆமாம், அதை அவங்க ஒரு பேர் எழுதி மறைச்சி வச்சுப்பாங்க. எல்லாரும் அந்த டிஸ்கிரிப்ஷன் வார்த்தையை பார்த்துட்டு இது இவங்களுக்கு தான் பொருந்துமோ அப்படின்னு சொல்லி அவங்க எழுதிக்கணும். இவங்க எழுதுனதும் இவங்க எழுதுனதும் ஒன்றா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது கேமு. அது அதை பற்றியான விளக்கங்களும் சொல்லலாம். ஏன் அப்படிங்கிறத சொல்லணும். ஃபர்ஸ்ட் அனிங்கமா ஷிவின் தான் இறக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷிவின் தான் ஃபர்ஸ்ட் இறங்கினது, போர்டு வைக்கிறது ஷிவின் தான் ஃபஸ்ட்டு இறங்கினது. முதல்ல எழுதுனா முதல்ல எழுதுனது வந்துட்டு ஷிவின் தான். அப்புறம் ஒன்று ஷிவின் டக்கட கடன் டேப்ரி கார்டு ஆர்டர் போட தட்டா தக்கிற தக்கி தக்கி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் அமுதவாணன் தான் ஃபன் பண்ணியிருந்தாப்புல, அவர் எழுதி வச்சுக்கிட்டு நான் தான் அப்படின்னே வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டாப்புல. அது யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிக்கே மட்டும்தான் வந்துட்டு சார் நான் தான் சார் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. உடனே இவர் அவர் பேர் என்ன அசீமண்ணம் போனாப்புல, அசீமண்ணம் போனோடனே என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா எல்லாரும் விக்ரமன் விக்ரமன் ஆப்வியஸ்லி விக்ரமன் அசீமன் தான் விக்ரமன் தான் அவரும் அதே மாதிரி ஆமா நான் விக்ரமன் தான் கேளுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காமிச்சாப்புல. விக்ரமனும் அதே மாதிரி தான் அசீம் தான் எழுதி விக்ரமன் அசீம் தான் அவர் தான் இது எல்லாரும் எல்லாரும் ஒன்று எழுதினாங்க. எல்லாரும் போர்டை கட்டினதுல இப்போ எங்களுக்கு இருக்கிற போர்டு எல்லாமே முதல்ல கன்ஃபியூஷன். அவ்வளோ போர்டு வச்சிருந்தாங்க, ஒன்பது பத்து போர்டு கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது இப்போ 12 போர்டு கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அடிக்க அடிக்க பண்ணாங்க. ரட்சிதா இப்படின்னாங்க அப்படின்னாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்த வந்துட்டு அழுத்தி 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 ஒவ்வொரு விஷயமா சொல்லி சொல்லி எல்லாரும் என்னடா ஆளாளுக்கு இப்படி குத்துறீங்க போட்டு நான் எல்லாரும் இப்படிலாம் இருப்பீங்க அப்படின்றத வந்து எதிர்பார்க்கல அப்படின்ற ஒரு செயல் மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், அப்புறம் ஏடிகே கிட்ட வந்துட்டு கேட்டாங்க நீங்கள் கேப்டன் ஆயிருக்கீங்க, ஆமாம், நீங்கள் வந்து இந்த வாரம் எப்படி இருந்தது அப்படின்றத அப்படி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஏடிகே அண்டு இவர் அசீம் வந்துட்டு நீங்கள் அந்த டிஸ்கஸ் பண்ணி கேப்டன் ஆகி இதுதான் டிஸ்கஸ் பண்ணி அது வந்துட்டு ஒரு ஒரு ஆமாம் முன்னாடி ஒரு ஒரு விவாதம் மாதிரியே இல்லையே, அது ஒரு பேச்சுவார்த்தை மாதிரிலாம் இருந்தது. அது ரொம்ப அப்படியே மழுப்பிட மாதிரி பேசி எல்லாரும் எல்லாருமே அந்த பாயிண்ட் சொன்னாங்க. இந்த வெண்டைக்காயை வந்துட்டு விளக்கெண்ணில் போட்டு வறுக்கிறதுங்கிற மாதிரி. ஆனால் அதே மாதிரி அண்ணன் அசீம் அவர்கள் ஒரு சிறப்பான விஷயத்த சொன்னாங்க. அது வந்து ஒரு விவாதமா இருக்கணுமே தவிர வாக்குவாதமா இருக்கணும் நினைச்சேன் சார். ஒரு வழியா இந்த கேம் வந்துட்டு அந்த காடை வச்சு சுத்தி சுத்தி எல்லாரும் ஒரு வழியா இந்த எபிசோட் ஒரு வழியா கடைசியில வந்து நம்ம விக்ரமன் மட்டும் சேவ் பண்ணி விட்டு கிளம்புனாரு. ஆமா, அதுல என்ன சொல்றது, விக்ரமன் வேற ஏதோ பாயிண்ட் வச்சாப்புல, விக்ரமன் பாயிண்ட் வைக்கல, இவர் என்ன அசீம் அசீம் கூட தான் கமல் சார் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி விக்ரமன் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் விக்ரமன் கூட இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் விக்ரமன் வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்க அப்படி பார்க்கலங்கிறதுக்கு உதாரணம் இதுதான், நீங்கள் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. ஸோ விக்ரமன் தான் இன்னைக்கு சேவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவருக்கு சேவ் பண்ணலாம் வேண்டாம், கன்ஃபார்ம் தான்.
ஆமாம். ஸோ அவர் சேவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த எபிசோடு அதோடய முடிவடைந்து விட்டது. பெருசாக ஒன்றும் நீங்கள் நடக்கவே இல்லை. ஃபுல்லே அந்த ஒரு காடை வச்சே மொத்த நாள் ஓட்டிட்டாங்கிறது தான் சொல்லணும். ஸோ அதனால் அடுத்த எபிசோடில் நம்ம என்ன நடக்குது, யார் எவிக்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே கேட்டு எடுத்து மீடியாவுக்கு பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாய், நன்றி, வணக்கம்.